அனைவருக்கும் வணக்கம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கழனி புளிச்சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை தூள் தூளாக கட் பண்ணி வச்சுக்கணும். 3 பச்சை மிளகாய், வரமிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோதான். கொஞ்சம் பொருள் இருந்தாவே போதும், இது ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்வோன்னு பார்ப்போம். நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வரமிளகா போட்டுக்குவோம். இப்போ வந்துட்டு வரமிளகா போட்டுக்குவோம். வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை, எல்லாத்தையும் இப்போ வந்து சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் போட்டிங்கனா டேஸ்டாக இருக்கும், நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வந்து பெருங்காயம் போட்டு மஞ்சத்தூள் இதில் போட்டுக்குவோம், கரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதில் ஊற்றிடுவோம். ரசம் மாதிரி இது ரசத்தை தான் கொதிக்க விடக்கூடாது, ஆனால் இதை வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு கொலக்கொல் இல்லாமலும் தண்ணியாக இல்லாமலும் பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். இதுதான் செட்டிநாடு செய்து வைக்கிற கழனி புளிச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க, கழனி ரசம்னு சொல்லுவாங்க. கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இதை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா மண் செட்டிங்கிறதுனால அந்த ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம சிம்மில் வச்சாலும் கொதிச்சுட்டே இருக்கணும், கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் செட்டிநாட்டு ஸ்டைலு கழனி புளிச்சாறு, கழனி ரசம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மல்லித்தலை போடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் பார்த்தீங்களா கொதிக்கிட்டு பார்த்தீங்களா, அதை மண் சட்டியில் வச்சோம்னா அப்படி இருக்கும். கழனி புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இந்த கழனி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.